பொதிகை, சமூகத்தின் மகிழ்ச்சி. புலி 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 வருது, புலி 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 வந்தாச்சு. இப்ப கவிதை வருது பாருங்க. செடிக்கு பின்னால போகாதீங்க, மரத்துக்குள்ள போகாதீங்க, மலஜலம் கழிக்க கதவுக்கு பின்னால மட்டும் போங்க. என்ன தெரியுமா? திறந்த வெளியில மலஜலம் கழிச்சா எல்லா இடத்துலயும் நோயும் பரவும். கதவை மூடுங்க, நோய தடுங்க, கழிப்பறையை பயன்படுத்துங்க, இந்தியாவை தூய்மையாக்குங்க. என் புலிக்கு இன்னொரு இடம் மாட்டிக்கிச்சு. பொதிகை, சமூகத்தின் மகிழ்ச்சி. பொதிகை, சமூகத்தின் மகிழ்ச்சி. வணக்கம் நேயர்களே. விழுப்புரம் மாவட்டம் வழுதாவூர் ஊராட்சி ஒன்றியத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சீதா லக்ஷ்மண பரத சத்ருகன ஹனுமன் சமேத ஸ்ரீ பட்டாபிஷேக ராமசுவாமி ஆலயத்தில் நடைபெற்ற மண்டலாபிஷேக பூர்த்தி விழாவின் சிறப்பு நிகழ்ச்சி 3 நாட்களாக கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. அந்நிகழ்ச்சியின் சிறப்பு தொகுப்பினை இன்று நீங்களெல்லாம் கண்டு இறையருளை பெறப்போகிறீர்கள். உண்ணும் சோறு, பருகும் நீர், தின்னும் வெற்றிலை எல்லாம் கண்ணன் எம்பிரானே என்று கண்ணில் நீர் மல்கி படைத்த பாசுரங்கள், அதாவது ஆழ்வார்கள் படைத்த பாசுரங்கள், திருமால் மீது கொண்ட பக்தியின் காரணமாக இவர்கள் படைத்த பாசுரங்கள் ஒவ்வொன்றுமே எப்படிப்பட்டவை தெரியுமா? உவமை நயமும் சிறப்பும் அழகும் இலக்கிய நயமும் கொண்டு திகழ்வதோடு மட்டுமல்லாமல் ஆழ்வார்களோடு இறைவனுக்கு இருக்கும் பக்தியும் பாசமும் வெளிப்படுத்தும் இணைப்பு பாலமாக திகழும் பக்தி பாசுரங்கள் இவைகள் என்பதில் ஐயமில்லை. நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, தீமையும் சாபமும் சிதைந்து தேயுமே, ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே, இம்மையில் ராமா என்ற இரண்டெழுத்தினால் என்று ஆழ்வார்கள் மட்டுமல்ல அடியவர்களாகிய நாம் கூட இறைவனை ராமா என்று எம்பிரானை நாம் தொழும் பொழுது இறைவனுடைய ஆசியும் அருளும் பெறுவது நிச்சயம். நீங்கள் அனைவரும் இறையாசை பெறுவதற்காக இந்த நிகழ்ச்சி உங்களுக்காக. இதோ நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே, இம்மையே ராம என்ற இரண்டு எழுத்தினார் என பலவாறு போற்றப்படும் ராமநாமத்துக்கு உரியவன் அர்ச்சாவதார மூர்த்தியாய் அடியார் துயர் தீர்க்கவும் கலியின் கொடுந்துயர் தீர்க்கவும் விழுப்புரம் மாவட்டம் கலியன் தங்கிய மலை என்னும் கலிங்கமலை கிராமத்தில் வழுதாவூர் ஊராட்சி ஒன்றியத்தில் ஸ்ரீ சீதா லக்ஷ்மண பரத சத்ருக்ன ஹனுமத் சமேத ஸ்ரீ பட்டாபிஷேக ராமசுவாமியாக எழுந்தருளியுள்ளார். மகா கும்பாபிஷேக வைபவம் நடந்து 1 மண்டலம் பூர்த்தியான விழா மிகச் சீரோடும் சிறப்போடும் ஊர் மக்களால் கொண்டாடப்பட்டுள்ளது. அதன் தொலைக்காட்சி தொகுப்பு உங்கள் பார்வைக்கு பொதுகை தொலைக்காட்சி வழங்குகிறது. பசுமை போர்த்திய பகுதி, எங்கு பார்த்தாலும் செழுமை வளமை பசுமை, கலியன் தங்கிய மலை என்னும் கலிங்கமலை கிராமம், வயல்வெளிகள் சூழ்ந்த பகுதி, வழுதாவூர் ஊராட்சி ஒன்றியம், கிராமிய மனம் கமழும் வெள்ளை மனத்து மனிதர்கள்.
தியாகராஜ பெருமாள், ஸ்ரீ முத்துமாரியம்மன் குலுவிற்றிருக்கும் ஆலயத்தின் நுழைவாயில். நாடிய பொருள் கைகூடும், ஞானமும் புகழும் உண்டாம், வீடியல் வாழ்வதாக்கும், வேரியம் கமலை நோக்கும், நீடிய அரக்க சேனை நீருபட்டு அழிய, வாகை சூடிய சிலைராமன் தோல்வலி கூறுவோர்க்கே எனப் போற்றிப் பரவும் ராமன் திருவரங்கனாக விற்றிருக்கும் காட்சி நுழைவாயிலில் காண கிடைக்கிறது. விக்னங்களை தீர்க்கும் விநாயகர், சக்தியை வழங்கும் ஸ்ரீ முத்துமாரியம்மன் என நுழைவாயில் நம்மை இனிதே வரவேற்கிறது. கோபுர தரிசனம் கோடி பாப நிவாரணம். பொன்மயமான ராஜகோபுரம், 5 கலசங்கள், 2 அடுக்கில் ராஜகோபுரம். பட்டாபிஷேக ராமசுவாமியாய், அர்ச்சாவதார மூர்த்தியாய், கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாய் விற்றிருக்கும் ராமர் பொன்னிற கோபுரத்தில் பொன்மயமாய் திகழ்கிறான். அரசமரம், அதனடியில் விநாயகப் பெருமான், வேழபுகத்தான், தும்பிக்கை யாழ்வான், நாகர் சிலைகள், பரமனின் பாம்பனை இங்கே சிலை வடிவில். மந்திரேச மகாபாகா சத்ருவாக் ஸ்தம்பநாயச்சான், காரியே ஜனபதே யுக்தே ஜயம் தேகி மம பிரபோ, குணரூபாயா கணேசாய நமோ நம, சபாமத்தேரு வாக் சித்திம் ஐஸ்வர்யம் தேகிமே பிரபோ. இப்படி நாகர்கள் சூழ்ந்திருக்க அரசமரத்தடியில் விற்றிருக்கும் விநாயகப் பெருமானை வணங்கினால் செல்வ வளம் கூடும். அகில் உலகையும் காக்கும் தாயாய் தயாவரி அம்பிகையின் அருட்காட்சி. நரசிம்மர் தீமைகளை நீக்கி நன்மைகளை தந்திடும் அதி அற்புத வடிவம். சிம்மமுகே ரௌத்ர ரூபிண்யாம் அபயஹஸ்தாங்கத கருணாமூர்த்தே சர்வ வியாபிதம் லோகரட்சகம் என போற்றப்படும் லக்ஷ்மி நரசிம்மர். ஆனிரை மேய்த்த நீபோதி என்று பெரியாழ்வார் தாயார் ஸ்தானத்திலே அழைத்து கொண்டாடியதைப் போலே பெருமாள் ஆயனாராக, மாடு மேய்க்கக்கூடிய கோபாலனாக விளங்கக்கூடிய பெருமாள், திருக்கோவிலூரிலே உலகளந்த பெருமாளாக, மதில் கோவல் இடைகழி ஆயன் என்று சொல்லும்படி உலகளந்த பெருமாளாக சேவை சாதிக்கின்றார். அந்த திருக்கோவலூர் எம்பெருமானுடைய திவ்ய ஆதீனத்திற்கு உட்பட்ட கிராமம் இந்த கலியன் தங்கிய மலை என்னும் இந்த கிராமம். தற்போது மருவி கலிங்கமலை என்று வழங்கப்படுகிறது. இந்த கோயில் பார்த்தீங்கன்னா ஒரு பாரம்பரியமான ஒரு கோயில், இது இது வந்து பழமையான ஒரு கோயில். இந்த கோயில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு பஜனை கோயிலாக இருந்தது, இப்போது ஒரு கருங்கலால் கட்டப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு கோயிலாக வந்து உருவாகிட்டு இருக்கு. இது எங்களுடைய பகுதியை சேர்ந்த மாண்புமிகு மத்திய இணையமைச்சர் ஐயா அவர்கள் வந்து எங்கள் ஊரில் ஒரு அருமையான கோயிலை கட்டி கொடுத்துருக்காங்க. இந்த கோயிலை பார்த்தீங்கன்னா எப்படி மகோத்சவம் உற்சவம் நடந்துகிட்டே இருக்குது. ஒரு திருப்பதிக்கு சமமான ஒரு கோயில் இது. அது மட்டும் இல்லை, ஒரு ஸ்ரீரங்கம் மாதிரி இது, ஒரு சிறந்த ஒரு பகவான் இங்கே இருக்கார். எப்பயுமே பார்த்தீங்கன்னா திருக்கல்யாணம் நடந்துகிட்டே இருக்கும். இறைவனுக்கு பார்த்தீங்கன்னா வருஷம் ஃபுல்லாக திருக்கல்யாணம் நடந்துகிட்டே இருக்கும். அது ஒரு அருமையான கோயில். இந்த ஒரு சிறிய கிராமம், இந்த சிறிய கிராமத்தில் ஒரு உலக புகழ்மிக்க ஒரு கோயில் உருவாகிருக்குது. ராமானுஜர் அவர்கள் இங்கே வந்து தங்கியதாகவும், கலிங்கன் அவர்கள் இங்கே வந்து தங்கியதா இந்த ஊருக்கு வந்து கலிங்கமலையின் பேர் வந்ததாகவும் சொல்கிறாங்க. ஸ்ரீ சீதா லக்ஷ்மண பரத சத்ருக்கண அனுமத் சமேத ஸ்ரீ பட்டாபிஷேக ராமசுவாமி ஆலயத்தின் மண்டலாபிஷேக பூர்த்தி விழா அர்ச்சனையோடு தொடங்குகிறது. அரைத்தெடுக்கப்பட்ட சந்தனம் ஸ்ரீ பட்டாபிஷேக ராமசுவாமியின் மேனியெங்கும் தவழ்கிறது. சந்தனம் கொண்டு அபிஷேகம் செய்தாலும்
அப்படி செய்யப்படும் சந்தன அபிஷேகத்தை பார்த்தாலும் பெரும் புகழ் கிட்டும். தேய தேய சந்தனம் மணப்பதைப் போல மனிதர்கள் உழைக்க உழைக்க உயர்வு வசமாகும். பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண்பிள்ளை, 143 உரைத்தவள், உயர் அரங்கற்கு கண்ணி உகந்து அளித்த ஆண்டாள், அதி அற்புத காட்சி. சர்வதர்மான் பரித்யஜ்ய மாம் ஏகம் சரணம் பிரஜ அகம் த்வா சர்வபாபேப்யோ மோக்ஷயிஷ்யாமி மாசுச என பேசும் கண்ணன், அர்ஜுனனுக்கு உபதேசம் செய்த கிருஷ்ண வடிவம், கல்வி நலம் தரும் அயக்ரீவர், காலச்சக்கரத்தை சுழற்றும் சக்கரத்தாழ்வார், இவர்களை வணங்கியபடி யாகசாலையில் வைக்கப்பட்டிருந்த புனித நீர் அபிஷேகத்திற்காக திருமஞ்சனத்திற்காக எடுத்து வரப்படுகிறது. பட்டாபிஷேக ராமசுவாமிக்கு திருமஞ்சனம் செய்யப்படுகிறது. விழுப்புரம் மாவட்டம் கலியன் தங்கிய மலை எனும் கலிங்க மலையில் நடந்த திருமஞ்சனத்தை வீட்டின் வரவேற்பறையில் பார்க்கும் பெரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்திருக்கிறது.
அபிஷேக ராமசுவாமிக்கு தீபாராதனை காட்டப்படுகிறது. ஸ்ரீதேவி பூதேவி சமேதரான ஸ்ரீ வரதராஜ பெருமாள் நம் கண்களுக்கு விருந்தளிக்கின்றார். திருமஞ்சனம் செய்யப்பட்ட புனித நீர் அடியார் பெருமக்களுக்கும் நிகழ்வுக்கு காரணமான முக்கியஸ்தர்களுக்கும் வழங்கப்படுகிறது. திருமஞ்சனம் செய்யப்பட்ட சந்தன பிரசாதம் பழங்கள் ஆகியவை வழங்கப்படுகின்றன. முன்னாள் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எஸ் ஜெகத்ரட்சகன் அவர்களுக்கு மாலை அணிவித்து பிரசாதம் வழங்கும் பட்டாச்சாரிய பெருமக்கள் 4000 திவ்ய பிரபந்தத்தின் பேரொலி இங்கே தவழ்ந்து கொண்டிருக்கிறது. அடியார் பெருமக்களோடு இணைந்து ஆலய முக்கியஸ்தர்கள் கோயிலை வலம் வரும் காட்சி. யாகசாலை வழிபாடு மண்டலாபிஷேக பூர்த்தி விழாவின் யாகசாலை வழிபாட்டில் பூர்ணாகுதி நடைபெறுகிறது. வாசனாதி திரவியங்களை அக்னியின் வழியாக பரம்பொருளான ராமசுவாமியின் பாதத்துக்கு தரும் அற்புத நிகழ்வு. யாகசாலையில் வளர்க்கப்பட்டு வரும் அக்னியில் ஆகுதியாக புடவை வெற்றிலைப்பாக்கு ஆகிய வழங்கப்படுகின்றன. வெள்ளை மனத்தோடும் மகிழ்வான உளத்தோடும் மலர்ந்த முகத்தோடும் இருக்கும் ஊர் மக்கள் வளமாய் வாழ ஸ்ரீ பட்டாபிஷேக ராமசுவாமி அச்சாவதார மூர்த்தியாய் தானுகந்த திருமேனியாய் சேவை சாதிக்கிறார்.
ஆனந்த சயனத்தில் 30 முக்கோடி தேவர் புடைசூழ பாம்பனையில் பள்ளி கொண்டிருக்கிறான் ஈசன். பரம்பொருளான ரங்கநாதரின் இனிய காட்சி, பூர்ணாகுதி காட்சி, வேண்டுவோருக்கு வேண்டும் வரங்களை நிறைவேற்றித் தரும் பூர்ணாகுதி காட்சி. இந்த திவ்ய ஸ்தானத்திலே கிழக்கே திருமுக மண்டலம் கொண்டு தெற்கே சிரசு வடக்கே திருவடிகளை நீட்டிக்கொண்டு எம்பெருமான் சேனம் கொண்டுள்ளார். பூர்வீகமான இந்த வரதராஜ பெருமாள் ஒரு காலத்திலே வஜரைகுடத்திற்கு அருகிலே சாதாரணமான சிறிய சன்னதியிலே எழுந்து கொண்டிருந்தார். 2 வருஷங்களுக்கு முன்பு முற்றிலும் கருங்கல்லால் ஆன பூர்ணமான சன்னதியாக கர்ப்பகிரகம், அர்த்த மண்டபம், மகா மண்டபம், திருவுண்டாளி, விமானம் வரை கருங்கல்லால் இந்த சன்னதியை புதியதாக அமைத்து எம்பெருமானுடைய திருக்கல்யாண குணங்களிலே எண்ணிலடங்காத பெருமைகளை ஆழ்வார்கள் நமக்கு காட்டியுள்ளார்கள். அந்த எம்பெருமானுடைய அனைத்து கல்யாண குணங்களை கொண்டு அடியாருக்கு அறிவை என்ற ஒரு பெரிய விஷயம். நம்மாழ்வாரும் பற்றுடை அடியவர்க்கு எளியவன், பிறர்களுக்கு அரிய வித்தகன் என்று எம்பெருமானுடைய எளிமையான குணத்தை காட்டியுள்ளார். அப்படிப்பட்ட எம்பெருமான் வணங்கும் துறைகள் பரபரவாக்கி என்றும் சுவர்மிசை சாத்தியம் வைத்து கொடுவர் என்றும் எம்பெருமானை நாம் எப்படியெல்லாம் அவனை எழுந்தருள பண்ணி படத்திலோ சித்திரத்திலோ சிலாரூபமாகவோ சாந்து திருவேணியாகவோ அந்த பெருமானை நின்றும் இருந்தும் விழுந்தும் கூத்தாடி பற்பல நீங்க வைபவங்களோடு கூடிய பெருமாளை அனுபவிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோமோ அப்படியெல்லாம் எம்பெருமான் அடியார்கிட்ட வழக்காக தான் அடியார்கள் தமக்கு சமர்ப்பிக்கின்ற திவ்ய மங்களகரமான திருவேணியிலே குடிகொண்டு அடியார்கள் சமர்ப்பிக்கின்ற ஆலயங்களில் நித்தியவாசம் பண்ணிக்கொண்டு சகல குலங்களையும் ரட்சித்து வருகிறார். அப்படி விசேஷமான இந்த ரங்கநாத பெருமாள் 96 திவ்யக்ஷேத்திரங்களுடைய புனித மண்ணை அந்த பெருமாளுக்கு அடியே சமர்ப்பித்து 96 திவ்யக்ஷேத்திரங்களின் புனித மண்ணையும் எம்பெருமாள் சயனம் கொண்டுள்ளார். Thank you.
ஹோம திரவியங்கள் யாகத்தீயில் இடும் இனிய நிகழ்வுகள். ஹோமாக்னியில் வேஷ்டி, வெற்றிலை பாக்கு, பழம் என அனைத்தும் வழங்கப்படுகின்றன. அக்னி தேவன் அவற்றை ஏற்று பரம்பொருளின் பாதங்களில் சேர்ப்பார். மேக வண்ணன், நீலமேக ஷாமலன், கண்ணனின் பாடல்கள் இசையாக மலர்கின்றன. பரம்பொருளான ஸ்ரீ ராமசுவாமிக்கு வைர கிரீடம் வழங்கும் நன்கொடையாளர் முன்னாள் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எஸ் ஜெகத்ரட்சகன் அவர்களுக்கு பரிவட்டம் கட்டி சிறப்பு செய்யும் காட்சிகள். திருக்கோயில் பணியாளர்கள் அனைவருக்கும் மரியாதை செய்யப்படுகிறது. இல்லத்திலிருந்து வைர கிரீடம் எடுத்துக்கொண்டு புறப்படும் இனிய காட்சி. ஊதூவி கிரீடத்தை வரவேற்கும் மக்கள். கிரீடம் சுமந்தபடி திருக்கோயிலை வலம் வரும் இனிய காட்சி.
பவித்திரம் எனப்படும் கர்ப்பை புல் முடிச்சினை யாகம் செய்யும் கர்த்தாவான முக்கியஸ்தருக்கு வழங்கும் காட்சி. வைர கிரீடத்தை தன்னிடத்திலிருந்து பரம்பொருள் உரையும் கோயிலுக்கு வழங்கும் இனிய நிகழ்வு. பட்டாபிஷேக ராமசுவாமிக்கு வைர கிரீடம் வழங்கப்படுவதால் இது இன்னொரு பட்டாபிஷேகம். அரியணை அனுமன் தாங்க அங்கதன் உடைவாள் ஏந்த பரதன் வெண்குடை கவிக்க இருவரும் கவரிவற்ற விரைசரி குடலிவோங்க வெண்ணையோ சடையன் தங்கள் மரபுலோர் கொடுக்க வாங்கி வசிட்டனி புனைந்தான் மௌலி என கம்பன் ராமனின் பட்டாபிஷேக நிகழ்வினை எடுத்துக் கூறுவான். அந்த தமிழை இந்த கணத்திற்கு உரித்தாக்கி வைரகிரீடம் அணிந்து அருள்பாலிக்கும் ஸ்ரீ பட்டாபிஷேக ராமசுவாமியை தரிசிக்கும் இனிய காட்சி. ஸ்ரீ பட்டாபிஷேக ராமசுவாமிக்கு தீபாராதனை செய்யப்படுகிறது. மற்றொரு தவமும் வேண்டாம். மணிமதில் இலங்கை மூது செற்றவன் விசைய பாடல் தெளிந்து அதில் ஒன்று தன்னை கற்றவர் கேட்போர் நெஞ்சில் கருதுவோர் இவர்கள் பார்மேல் உற்று அரசு ஆழ்வர் பின்னும் கும்பராய் வீட்டில் சேர்வர் என ராமனினுடைய புகழை பேசும் இந்த பாடல் வழியாக ஸ்ரீ பட்டாபிஷேக ராமசுவாமியை துடித்து மகிழ்வோம். அறிவரும் நெறியால் உண்டவன் ஒரு பெயர் உணர்குணர் ஒரு பேர் எந்தவ நெடிது எனின் இறுதியில் அவனை கண்டவர் ஒரு பொருள் கருதுவது எளிதோ என கம்பன் சரபங்கன் பிறப்பு நீங்கும் படலத்தில் பேசுவான். அப்படி ஸ்ரீ பட்டாபிஷேக ராமசாமியை நாமும் வணங்குவோம். Thank you.
மாற்றுத்தாய் சென்று வனம் போகே என்றிட ஈற்றுத்தாய் எம்பிரான் என்று அழ குற்றுத்தாய் சொல்ல கொடிய வனம் போன சீற்றம் இலாதானை பாடிப்பற சீதை மணாளனை பாடிப்பற என ஸ்ரீ பட்டாபிஷேக ராமசுவாமியை நாமும் வணங்கி மகிழ்வோம். முடியன்றி மூ உலகங்களும் ஆண்டு உன் அடியர்க்கு அருள் என்று அவன் பின் தொடர்ந்த படியில் குணத்து பரத நம்பிக்கு அன்று அடிநிலை ஈந்தானை பாடிப்பற அயோத்தியர் கோமானை பாடிப்பற என கலியன் தங்கியமலை எனும் கலிங்கமலை கிராமத்தில் உறையும் ஸ்ரீ பட்டாபிஷேக ராமசுவாமியை நாமும் பாடிப்பரவுவோம். பொதிகை சமூகத்தின் மகிழ்ச்சி. நமது பொதிகையில் 17/9/2017 ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 3 மணிக்கு இன்றைக்கு இந்த ஆனந்தமே இன்பத்தில் ஆடுது என் மனமே. விஜயகாந்த், ரேவதி மற்றும் பலர் நடித்த வைதேகி காத்திருந்தாள் திரைப்படம். உனக்காக பேண்டும் ஜிப்பாவும் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது உங்க அப்பனும் கொண்டு போய் விடு. ஒரு நாளைக்கு ஒன்னாலே இந்த ஊரை விட்டு போறேன். அழகு மலராட அபிநயங்கள் கூட இளங்கொழியும் புலம்புவதற்கு. பொதிகை சமூகத்தின் மகிழ்ச்சி. வழிகண்டு போ என்று எதிர்வந்தான் தன் வில்லினோடும் கபத்தை எதிர்வாங்கி முன் வில் வலித்து முதுபெண் உயிருண்டான் தன் வில்லின் வன்மையை பாடிப்பற தாசரதி தன்மையை பாடிப்பற என போற்றிப் பரவக்கூடிய ராமன் இங்கே எழுந்தருளியிருக்கக்கூடிய காட்சி அது அற்புத காட்சி. Thank you.
பனிரண்டு நாமங்கள் கொண்ட பூக்கோலம் வழியாக மிக நேர்த்தியாக ஸ்ரீராமசுவாமிக்கு அர்ச்சனை செய்யப்படுகிறது. மழைநீர் எல்லா இடங்களிலும் தேங்கி நிற்கிறது. ஆம், வைரகிரீடம் அணிவித்த நிகழ்வில் மகிழ்ந்து பரம்பொருளான ஈசன் மழையினை தந்திருக்கிறான் மண்ணுயிருக்கு. தார்க்கிளம் தம்பிக்கு அரசு ஈந்து தண்டகம் நுற்றவள் சொல்கொண்டு போகி நுடங்கு இடை சூர்பனகாவை செவியொடு மூக்கு அவள் ஆர்க்க அறிந்தானை பாடிப்பற அயோத்திக்கு அரசனை பாடிப்பற எனப் போற்றும் ராமன். ஸ்ரீ சீதா லக்ஷ்மண பரத சத்ருக்கண ஹனுமத் சமேத ஸ்ரீ பட்டாபிஷேக ராமசுவாமியாக எழுந்தருளி சேவை சாதிக்கிறார். பனிரெண்டு நாமங்கள் கொண்ட பூக்கோலம் வழியாக மிக நேர்த்தியாக ஸ்ரீராமசுவாமிக்கு அர்ச்சனை செய்யப்படுகிறது. பனிரெண்டு நாமங்களை வைத்து அதற்கு அர்ச்சனை செய்யக்கூடிய பூ அர்ச்சனை.
பெரிய திருவடி என போற்றப்படும் கருட வாகனத்தில் வீதி உலா. ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக வரதராஜ பெருமானாக கருட வாகனத்தில் வீதி உலா வரக்கூடிய அதி அற்புத காட்சி. பூப்பல்லக்கில் ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஊர்வலம் வரக்கூடிய அற்புத அழகு. முத்துமாரியம்மனும் விநாயகரும் நகர்வலம் வரக்கூடிய அதி அற்புத அழகு. காண கண்கள் கோடி வேண்டும். பல மாடி கட்டிடங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு இயற்கை சீரழிந்து வரும் நிலையில் இங்கு நீங்கள் பார்த்திருப்பீர்கள். விழுப்புரம் மாவட்டம் வழுதாவூரில் எங்கு பார்த்தாலும் பச்சை பசேல் என்று இயற்கை எழில் கொஞ்சும் அழகு. அந்த இயற்கையின் மத்தியில் கம்பீரமாக வீற்றிருக்கும் கோவில் கோபுரம். கோபுரத்தின் மேலே பார்த்தால் அழகான பளபளக்கும் கலசங்கள். அதன் நடுவிலே வீற்றிருக்கிறார் ராமன் சீதா லக்ஷ்மணனோடு, எம்பெருமான் அம்பாலோடு, இன்னொரு புறம் அம்மன் என்று மூவரும் சேர்ந்து இனிமையாக காட்சி அளிக்கின்றார்கள். இந்த காட்சியினை கண்டு களிப்பதற்கே 1000 கண்கள் வேண்டுமல்லவா? நீங்கள் அனைவரும் இறையாசி பெற வேண்டும். அது மட்டுமல்ல, ஆன்மீக உணர்வு அனைவர் உள்ளங்களிலும் எழ வேண்டும் என்பதே எங்களின் நோக்கம். ராதை நாதனே, நான்கு வேதனே, கீதை நாயகா கண்ணா, உன் வழி எவ்வழி, நாங்கள் அவ்வழி, பாடி ஆடுவோம் மன்னா. இறைவனுடைய அருளாசை அனைவருக்கும் பெற வாழ்த்துக்களோடு மீண்டும் இதே போல சிறப்பான அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.